காங்கேயம் அருகே ஆயில் மில் உரிமையாளர் குடும்பத்தினரை கட்டிப்போட்டு பணம் நகையை முகமூடி அணிந்த மர்ம கும்பல் ஒன்று அள்ளிச் சென்றுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள சாவடிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் 48 வயது குணசேகரன். இவர் அதே பகுதியில் தேங்காய் உலர்களம் மற்றும் தேங்காய் எண்ணெய் மில் வைத்து நடத்தி வருகிறார். நேற்று இரவு குணசேகரன் வீட்டில் இருந்தபோது சுமார் 9 மணி அளவில் வீட்டிற்குள் புகுந்த 10 பேர் கொண்ட முகமூடி அணிந்த கும்பல் குணசேகரன், அவரது மனைவி, மகன் ஆகியோரை கத்தி முனையில் சிறை வைத்துள்ளது. இதனால் செய்வதறியாது திகைத்த குணசேகரன் அதிர்ச்சியில் உறைந்துள்ளார். அப்போது முகமூடி கும்பலில் தமிழ் மற்றும் கன்னட மொழியில் பேசிய ஒருவன் சத்தம் போடாமல் பீரோ மற்றும் லாக்கர் சாவிகளை கொடுக்க வேண்டும் எனவும், இல்லையென்றால் கொலை செய்யப்போவதாக மிரட்டி உள்ளான். பீரோ சாவியை கொடுத்த பின்பு அந்த கும்பல் குணசேகரன் மற்றும் அவரது மனைவி செல்வி ஆகியோரை கயிறால் கைகளை கட்டியுள்ளது. பீரோவில் இருந்த 25 சவரன் தங்க நகைகள் மற்றும் 10 லட்சம் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்துள்ளனர். மோப்ப நாயிடமிருந்து தப்பிக்க வீடு முழுவதும் மிளகாய் பொடியை தூவி வீட்டின் பின்புறம் உள்ள காட்டின் வழியே அந்த கும்பல் தப்பிச் சென்றுள்ளது. கொள்ளையர்கள் சென்ற பிறகு கட்டை அவிழ்த்த குணசேகரன் காங்கேயம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். போலீசார் மற்றும் தடயவியல் துறையினர் தடயங்களை சேகரித்து சென்றனர். நேற்று நைட்டு 8:30 நான் வெளியில் உட்காந்துட்டு இருந்தேங்க. இந்த கதவு சாத்தலான்னு வரும்போது ஒரு 7-8 பேர் ஒடியாந்தாங்கண்ணா. நாய் அந்த சைடு திரும்பி பார்த்துட்டே இருந்துச்சு. என்ன எது பார்க்குதுங்கிறக்காக நான் திரும்பி பார்த்தேன். பார்க்கும்போது நிறைய பேர் ஒடியாந்தாங்க. ஓடி வரதை பார்த்துட்டு நான் சத்தம் போட்டேன். சத்தம் போடும்போது வீட்டில் ஹஸ்பண்டு எல்லாம் வெளியில் வரதுக்குள்ளே என்னைய அப்படியே கழுத்தை இது பண்ணி என்னைய அமுத்தி பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிக்கவும் என் கழுத்தில் கத்தி வச்சுட்டாங்க. உள்ளே போய் என் ஹஸ்பண்டையும் லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் பையனை கையை கட்டி உட்கார வச்சுட்டாங்க. சின்ன பையனை ஒரு கம்பை கையில் வச்சுட்டு அவன் தலைக்கட்டையே வச்சுக்கிட்டு யாரும் சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க. அப்புறம் எல்லாத்தையும் திறந்துனேன். எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்கள் எல்லாத்தையும் திறந்து விட்டுறோம், எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டோம். எல்லாம் ஓப்பன் பண்ணுங்கள், நான் எதையுமே பண்ண மாட்டேன்ட்டாவேன். சரி, நீங்கள் யாரையும் எதுவும் பண்ணிடாதீங்க, நாங்கள் எல்லாமே திறந்து விட்டுறோன்னு சொல்லி திறந்து விட்டுட்டோங்க. கை எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு எங்களை கடைசி வரைக்கும் கீழேயே நேரே நிமிந்து பார்க்க விடல. அப்படியே குப்புறவே குனிய வச்சு பிடிச்சிக்கிட்டாங்க. சின்னவனை மட்டும்தான் தலைக்கு மேலே கம்பி வச்சு அடிச்சிருவோம், அது சத்தம் போட்டால் அடிச்சிருவோன்னு மிரட்டி. நகை 25 பவுன் இருக்குங்க. அமௌண்ட்டு 15 லேக்ஸ் பக்கம் இருக்குங்க. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே சாவடிப்பாளையம் பகுதியில் பணம் மற்றும் நகைக்காக வயதான தம்பதி இருவர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டனர். அந்த வழக்கில் 3 ஆண்டுகள் ஆகியும் இதுவரையில் குற்றவாளிகள் யாரையும் போலீசார் கைது செய்யாத நிலையில் தற்போது அதே பகுதியில் முகமூடி கும்பலைச் சேர்ந்தவர்கள் கத்தி முனையில் ஆயில் மில் உரிமையாளரை கட்டிப்போட்டு 25 சவரன் தங்க நகைகள் மற்றும் 10 லட்சம் ரொக்கத்தை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் காங்கேயம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இது தொடர்ந்து இது 2வது சமாச்சாரங்க நடக்கிறது இந்த ஊரில். ஏற்கனவே வந்து ஒரு 2 பேர்த்த கொலை பண்ணி பணத்தை திடீர்னு போயிருக்காங்க. இது 2வது வந்து அவங்க வந்து பணத்தையெல்லாம் கொடுத்ததுனால, பணம் நகையெல்லாம் கொடுத்ததுனால உயிருக்கு தப்பிச்சிருக்காங்க. இது வந்து தொடர்ந்து நடக்காமல் காவல்துறை நடவடிக்கை எடுத்து உதவுமாறு எல்லா ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அத்தனை சாவடிப்பாளையம், தம்மர்ட்டிவாளையம், கணவதிவாளையம் ஒரு 16 ஊர் சுற்றியும் இருக்குது. இந்த ஊர் சார்பாக கேட்டுக்கிறோம். தயவு செய்து கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க. ஏன்னா இதை பிடிச்சாகணும். இந்த 7 பேர்த்து பிடிக்கல அப்படின்னா தொடர்ந்து இன்னும் நடக்கு, இன்னும் வந்து நடக்கிற மாதிரி தான். ஏன்னா எல்லாம் இங்கே எல்லாம் விவசாயம் தொழில் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக வந்து இன்னும் வருவாங்க. யார் என்ன பண்ணி போடுறாங்க அப்படிங்கிற அசால்ட் வந்துரு. சாவடிப்பாளையம் பகுதியில் இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து பணியை அதிகரித்து குற்றம் நடப்பதை தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆயில் மில் உரிமையாளர் குடும்பத்தை கட்டிப்போட்டு பணம் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் காங்கேயம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.